சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். அம்பட்டியவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமை ஏமாற்றம் அளிக்கிறது. எச் எம் எம் கரீஸ் ஆதங்கம். சந்தையில் சீனிக்கு தட்டுப்பாடா? விலை தொடர்பில் வர்த்தக அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இடைக்கால குழுவுக்கு விதிக்கப்பட்ட தடை. நீதிமன்றம் செல்லவுள்ள விளையாட்டுத்துறை அமைச்சர். இலங்கையை நசுக்கும் கடன்கள் கவலை வெளியீடு. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா. வரவு செலவு திட்டம் குறுகிய கால நெருக்கடிகளுக்கு நீண்டகால தீர்வுகளை வழங்கும். நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. வடபகுதியின் வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு. ஜப்பான் அரசு அறிவிப்பு. இன்றைய தினம் ஜனாதிபதியினால் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவதை முன்னிட்டு பாராளுமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்ற வளாகத்தில் விசேட பாதுகாப்பு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் இன்றைய தினம் பொதுமக்கள் கலரி விசேட அதிதியினருக்கு மாத்திரம் திறந்திருக்கும். சபாநாயகர் கலரி தூதுவர்களுக்காக மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இன்றைய தினம் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இன்றைய தினம் பாராளுமன்ற வாகன தரிப்பிடம் மூடப்படுவதால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தருகின்ற வாகனங்கள் உரிய வாகன தரிப்பிடங்களுக்கு அனுப்பப்படவுள்ளது. உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு வருகை தரும்போது சாரதியொருவரை மாத்திரம் அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகர் பாராளுமன்ற உறுப்பினர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக கடந்த 10ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வு அறைகள், உடை அலமாரிகள் உட்பட பாராளுமன்ற கட்டிடம் பாதுகாப்பு படையினரின் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். மட்டக்களப்பில் விகாராதிபதியாக இருக்கும் அம்பட்டிய சுமணரத்ன தேரருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமை ஏமாற்றம் அளிக்கிறது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி எச் எம் எம் ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அம்பட்டிய சுமரத்ன தேரர் தமிழ் மக்களை துண்டு துண்டாக வெட்ட வேண்டும், கொல்ல வேண்டும் என்று மிக கேவலமான முறையில் மிக மோசமாக தமிழ் மக்கள் தொடர்பில் பகிரங்கமாக பேசி வருகின்றார். இதனை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவருக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் இலங்கையின் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் வேதனையில் ஆழ்ந்துள்ளது. தேரரின் இந்த கருத்தை முஸ்லிம் சமூகமும் சிங்கள சமூகமும் வெட்கக்கேடாக நோக்குகின்றது. இவ்வாறான வன்மமான பேச்சுக்கள் தடை செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சந்தையில் சீனிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் அடுத்த சில நாட்களில் சீனியின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வர்த்தக அமைச்சர் நளின் பெருநாடோ தெரிவித்துள்ளார். சீனிக்கான வரி அதிகரிப்பதற்கு முன்னதாக 25% வரியாக செலுத்தி இறக்குமதி செய்யப்பட்டுள்ள 45,000 மெட்ரிக் டன் சீனி கையிருப்புகள் தற்போது களஞ்சிய சாலைகளில் உள்ளன. சீனி இறக்குமதியாளர்களுடன் அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடலின் போது குறித்த சீனி கையிருப்பை 275 ரூபாவிற்கு மேற்படாமல் விற்பனை செய்யும் வகையில் சில்லறை வர்த்தகங்களுக்கு வழங்குமாறு அறிவுறுத்தியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய குறைந்த விலையில் சீனியை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சீனி கையிருப்புகள் களஞ்சிய இடங்களை சோதனையிட நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எனவே 275 ரூபாவிற்கு மேற்படாத வகையில் சீனியை விற்பனை செய்யுமாறு சில்லறை விற்பனையாளர்களை கோருவதாகவும் அதிக விலைக்கு சீனியை விநியோகிக்கும் களஞ்சிய சாலைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இடைக்கால குழுவுக்கு விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை தொடர்பில் ஆராய இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு செல்லவுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோசான் ரணசிங்கா தெரிவித்துள்ளார். அங்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லையாயின் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகத்திற்காக இடைக்கால நிர்வாக குழு ஒன்றை நியமித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்கவினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அண்மையில் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தலைவர் ஷமி சில்வா தாக்கல் செய்த நீதி பேராணி மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனைவிட இடைக்கால நிர்வாக குழுவின் உறுப்பினர்கள் அந்த பதவிகளில் பணியாற்றுவதை தடுக்கும் வகையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பிரதிவாதிகள் கிரிக்கெட் நிறுவனத்தின் அதிகாரிகளின் நடவடிக்கையில் தலையிடுவதை தடுக்கும் வகையில் மேலும் 2 தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த 3 இடைக்கால தடை உத்தரவுகளும் 14 நாட்களுக்கு அமலில் இருக்கும் நிலையில் இந்த மனு எதிர்வரும் 16ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. பொருளாதார ரீதியாக நாம் நசுக்கப்படுகின்றோம் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். எம்மை நசுக்கி இல்லாமல் செய்து இந்து சமுத்திரத்தின் மூலோபாய நன்மைகளை பெற்றுக் கொள்ளவே மேற்கத்திய நாடுகள் முயற்சிக்கின்றன. தற்போது அந்த நாடுகள் பயன்படுத்தும் மூலோபாயங்கள் முன்னரை விட வேறுபட்டவை என்றும் இன்று அவற்றை ஆக்கிரமிப்பு என்று கூறுவது இல்லை, அதனை கடன் வழங்குதல் என்று குறிப்பிடுகின்றனர். இரு நிபந்தனைகளுடன் கடன்கள் வழங்கப்படுகின்றன. இந்த நிபந்தனைகள் இலகுவானதாக இருந்த போதிலும் அதனால் நாம் பொருளாதார ரீதியாக நசுக்கப்படுகின்றோம். அதற்கு மற்றொரு பெயரை அபிவிருத்திக்கான முதலீடு. அபிவிருத்திக்கான முதலீடுகள் இரண்டு வகைப்படும். ஒன்று மிகவும் தாராளமானவர்கள். இந்த தாராளமானவர்கள் அபிவிருத்திக்கு அதிக கடன்களை வழங்கி நாட்டை மேம்படுத்த உதவுகின்றனர். மற்ற பிரிவினர் எமக்கு தேவையான நிதியை கோரிய உடனேயே வழங்குகின்றனர். இந்த கடனுக்கு அதிக வட்டி வீதம் அறவிடப்படுகின்றது. இதன் மூலம் அனைத்தையும் அபிவிருத்தி செய்ய சந்தர்ப்பம் கிடைத்த போதிலும் அவ்வாறான ஒன்று தேவையில்லை. இதுவே பொருளாதார வங்குரோத்த நிலைக்கு மற்றொரு காரணமாகும். எமது சர்வதேச கொள்கைகளை உருவாக்கும் போது இது தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சர்வதேச அரங்கில் எமது கோட்பாடுகளுக்கு அமைய ஆற்றல் மிக்க அடையாளத்தை உருவாக்க வேண்டும். தேசிய வளங்களையும் பொருளாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும். எமது கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நீண்ட கால அடிப்படையில் இலங்கையை மேம்படுத்துவதற்கும் குறுகிய காலத்தில் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் கவனம் செலுத்தும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிகா தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், நீண்டுகால ஸ்திரத்தன்மைக்காகவே இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்ற போது விடுத்த பிரகடனத்தின் அடிப்படையில் நாடு மீண்டும் பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்காது, நிவாரணம் தேவைப்படும் மக்களுக்கு வெளிநாட்டு கடனை மறுசீரமைப்பதற்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் மற்றும் ஜப்பான் தூதுவர் மிசுகோசி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பில் உள்ள ஜப்பான் தூதுவரின் இல்லத்தில் நடைபெற்றது. இச்சந்திப்பில் வடமாகாணம் தொடர்பான பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜப்பான் அரசின் சார்பில் வடபகுதியில் வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு தொடர்ந்து வழங்கப்படும் என்று தூதர் உறுதியளித்தார் என்று வடமாகாண ஆளுநரின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. அரசியல்வாதிகள் மற்றும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அதிகாரிகளுக்கு இடையில் எவ்வாறான முரண்பாடுகள் எழுந்தாலும் அவை தீர்க்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். SLC மற்றும் அரசியல்வாதிகள் விளையாட்டுக்காகவும் வீரர்களின் மேம்பாட்டிற்காகவும் தங்கள் முரண்பாடுகளை தீர்க்க வேண்டும். முரண்பாடுகளின் விளைவாக பாதிக்கப்பட போவது இலங்கையின் கிரிக்கெட் தான் என்று அவர் கூறியுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ICC விதித்துள்ள கிரிக்கெட் தடைகள் நாடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழக்கும் நிலையில் உள்ளது. விளையாட்டு அமைப்புகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் எத்தகைய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல்வாதிகள் அரசாங்கத்திற்குள் உள்ள அரசியல் பிரச்சினைகளை தீர்க்க விளையாட்டு பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மதுபானம் வாங்க சென்ற இருவரில் ஒருவர் டெவோன் நீர்வீழ்ச்சியில் விழுந்து உயிரிழந்துள்ளதாகவும் மற்றொருவர் காணாமல் போயுள்ளதாகவும் திம்புளப்பத்தனை போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு காணாமல் போன இருவரில் ஒருவர் நீர்வீழ்ச்சிக்கு கீழே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் மற்றொருவரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர். திம்புளப்பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரேக்லி தோட்டத்தில் வசிக்கும் பழனியாண்டி மோகன்ராஜ் என்ற 42 வயதுடைய 5 பிள்ளைகளின் தந்தைக்கே நீர்வீழ்ச்சிக்கு கீழே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேலும் அதே தோட்டத்தைச் சேர்ந்த 51 வயதுடைய பாலமாணிக்கம் வேலுகுமார் என்பவரே காணாமல் போயுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். இந்த நிலையில் மதுபானம் வாங்க சென்ற இருவரும் வீடு திரும்பவில்லை என குடும்ப உறவினர்கள் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர். வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய திம்புளப்பத்தனை போலீசார் டெவோன் கால்வாயில் தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்த வேளையில் டெவோன் நீர்வீழ்ச்சிக்கு கீழே கொத்மலை ஆற்றில் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பிரதான மார்க்கத்தின் தொடருந்து சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரம்புக்கிணையிலிருந்து கொழும்பு கோட்டை மற்றும் பாணந்துறை நோக்கி பயணிக்கும் கடுகதி தொடருந்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இவ்வாறு தொடருந்து சேவைகள் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளாகிய தொடருந்து போதலை தொடருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைக்கு செல்லும் பிள்ளைகளுக்கு கடுமையான சுகையினம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து பெற்றோர் வைத்தியசாலை அல்லது பாடசாலைக்கு சென்றதன் பின்னர் வீடுகளில் கொள்ளையடிக்கும் கும்பல் ஒன்று தொடர்பில் போலீஸ் தலைமையகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது.
முன்னதாக கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் பிள்ளையின் தந்தைக்கு பாடசாலையின் பிரதிநிதிபர் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட ஒருவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. இதில் அவரது பிள்ளை திடீரென உடல்நல குறைவு ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவசர சிகிச்சைக்கு பணம் தேவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிள்ளையின் தந்தை ஒரு சட்டத்தரணி எனவும் அவர் பாடசாலைக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்த போது அவரது குழந்தை நலமுடன் இருப்பதாகவும் வகுப்பில் இருப்பதாகவும் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். இதனை அடுத்து குறித்த நபர் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். இதேபோல குருநாகலில் உள்ள மற்றும் ஒரு முன்னணி ஆண்கள் பாடசாலையில் கல்வி கேட்கும் மாணவன் ஒருவரின் தந்தைக்கும் இவ்வாறான தொலைபேசி அழைப்பு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தகவல் கிடைத்ததும் மாணவனின் தாத்தாவை பள்ளிக்கு அனுப்பி பிள்ளையின் உடல்நிலை குறித்து தெரிந்து கொண்டுள்ளார். பின்னரே அந்த அழைப்பு போலியானது என்பதை கண்டுபிடித்துள்ளார். இதேபோன்ற சம்பவங்கள் ஏற்கனவே நாட்டின் பல பகுதிகளில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மோசடி கும்பல் தொலைபேசிகளில் தெரிவிக்கும் செய்திகளைக் கண்டு ஏமாற்றமடைந்த சிலர் பதற்றமடைந்து தகவல் தேடாமல் பணத்தையும் கொடுத்துள்ளனர். மேலும் சில பெற்றோருக்கு கிடைத்த தகவலை பற்றி விசாரிப்பதற்காக அவர்கள் வீடுகளை விட்டு வெளியேறிய பின்னர் அவர்களின் வீடுகளில் கொள்ளையடிக்கப்பட்ட நிகழ்வுகளும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த போலி தொலைபேசி அழைப்புகளுக்கு பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் பதற்றமடையாமல் பாடசாலை நிர்வாகத்திடமிருந்து விவரங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். கொழும்பின் புறநகர் பகுதியான மாளபி பகுதியில் பிரபல பாடகி நிரோசா விராஜினியின் வீட்டிற்குள்ள அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் மர்ம நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடுவில நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தேக நபரை நாளை வரை விளக்கமறிகளில் வைக்குமாறு கடுவில பதில் நீதிவான் கமல் விஜயஸ்ரீ உத்தரவிட்டுள்ளார். 35 வயதான சந்தேக நபர் மாளபி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் இதற்கு முன் பலமுறை பாடகியின் வீட்டுக்குள் நுழைக்க முயன்றுள்ளார். இது தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய நீண்ட விசாரணைகளை மேற்கொண்ட மாளபே போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் பிரசாத் ரத்நாயக் தலைமையிலான குழுவினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தோப்பூர் பிரதேசத்தில் உள்ள பொதுமக்களின் குடியிருப்பை அண்டிக பம்பான்குளம் காட்டு பகுதியில் மிதிப்படி ஒன்று காணப்பட்டதாக தோப்பூர் பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இன்று திங்கட்கிழமை காலை காட்டுக்கு மாடு பார்ப்பதற்காக சென்றவர்கள் மிதிவெடி ஒன்று இருப்பதை அவதானித்துள்ளனர். இதனை அடுத்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது குறித்த இடத்திலே அவ்மிதிவெடி காணப்படுவதோடு அவ்மிதிவெடியை அகற்றுவதற்கான ஏற்பாடுகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் விறகெடுப்பதற்காக சென்ற பாடசாலை மாணவன் ஒருவன் தோப்பூர் பட்டியடி பகுதியில் வைத்து மிதிவெடியில் அகப்பட்டு உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இதனால் குறித்த இடங்களில் பரிசோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தோப்பூர் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்தியாவின் ராணிப்பேட்டை மாவட்டம் மாம்பாக்கம் பகுதியில் பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்த போது 4 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்து மாம்பாக்கம் ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பலர் பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்தனர். இதன்போது பட்டாசு வெடித்த குறித்த சிறுமி உடலில் தீப்பட்டு உயிரிழந்துள்ளார். நவிஸ்கா என்ற 4 வயது சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விபத்து குறித்து வாழைப்பந்தல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.